Welcome to Sana Kitchen. Sana Kitchen la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோதுமை மாவு சேர்த்து கார குழி பணியாரம் தாங்க நம்ம செய்ய போறோம் இன்னைக்கு. அதுக்கு தேவையானது கோதுமை மாவுங்க. நான் வந்து 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுல பாதி அளவு 1/4 கப் இட்லி மாவு கலந்துக்கறேங்க. ரெண்டையும் வச்சு தான் நம்ம இன்னைக்கு குழி பணியாரம் செய்ய போறோம். இந்த மாவுல வந்து கோதுமை மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு 2 டம்ளர் வரையில தண்ணி பிடிக்கும். அத கலந்து இட்லி மாவு விட கொஞ்சம் கெட்டியான பதத்துல இத ரெடி பண்ணி வெச்சுக்கணும். ஏனா இதல சேர்த்து காரம் வந்து சேர்த்து தாளிச்சி இதல சேக்க போறோம். அப்ப தேவைப்பட்டா நம்ம தண்ணிய தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இட்லி மாவு பதத்தோட கொஞ்சம் கெட்டியா இருந்தா ரொம்பவே நல்லது. அந்த பதத்துக்கு எடுத்துக்கோ. கலக்கி ரெடி பண்ணி வெச்சிட்டு அடுத்தது காரம் அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது நறுக்கி ஏற்கனவே வச்சிருந்தோம். அதையும் வந்து இந்த பதத்துக்கு இட்லி மாவு இருக்குங்க எடுத்து வச்சிக்கிட்டு காரத்தை 2 பெரிய வெங்காயம் எடுத்துறோம். அதெல்லாம் நறுக்கி பொடி பொடியா வச்சிருந்தோம். 2 பெரிய வெங்காயம் தேவையான அளவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் அத மாதிரி பூண்டு இஞ்சி வந்து பொடி பொடியா நறுக்கி வெச்சது. அப்புறம் கருவேப்பிலை மல்லித்தழியும் பொடியா நறுக்கி வெச்சது. தேவைப்பட்டா கேரட் பீன்ஸ் தேவைப்பட்டா குழந்தைகளுக்கு நல்லதுன்னா அதையும் நறுக்கி வெச்சிருக்கோம். தேவையான அளவு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடலை பருப்பு 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்து கொஞ்சம் சிவக்க வறுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டு பொரிய வைக்கிறோம். கடுகும் 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகமும் சேர்த்து பொரிய வைக்கிறோம். கடுகு பொரிஞ்சிட்டு உளுந்தம் பருப்பு கடலை பருப்புலாம் ஓரளவுக்கு நல்லா செவந்துருங்க. செவந்ததுக்கு பிறகு நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் பாத்தீங்களா பச்சை மிளகாய் தேவைக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தழை பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து பொடியா நறுக்கி வச்சிருந்தோம். அதை எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணுங்க. கேரட் பீன்ஸும் தேவைக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இது மட்டுமே செஞ்சு கூட கலந்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சத்து வேணும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா கேரட் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் கேரட் பீன்ஸையும் நறுக்கி வச்சுருக்கத்தையும் அதில் சேர்த்துடணும். அது வதங்கிட்டு அடுத்தது நறுக்கி வச்சுருத்து அதையும் சேர்த்துக்கிட்டு அதுவும் நல்லா வதங்கணுங்க. இந்த தாளிப்புக்கு உள்ளதுக்கு மட்டும் தேவையான உப்பை நம்ம கலந்துக்கணும். உப்பையும் கலந்து விட்டு நல்லா ஒரு காய வெங்காயம் எல்லாமே 1/4 வாசிக்கு மேலே வெந்துடணும். நல்லா இந்த இதுக்கு தேவையான உப்போடு சேர்த்து வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கு பிறகு இதெல்லாமே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சா ரொம்ப நல்லது. வேக வைக்கிறப்ப அப்போ தான் நமக்கு கருகாமல் கிடைக்கும். வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறினதுக்கப்புறம் நம்ம மாவு கரைச்சி வச்ச மாவில் கலந்துக்கலாங்க. அதில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து பார்த்தோன்னா அது ஊற்றுற அளவுக்கு கரெக்டாக இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கான்னு தெரியும். அப்படி கெட்டியாக இருந்தால் அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியை கலந்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே கலந்துக்கிட்டாலே போதும். அதனால தான் முன்னாடியே தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. தேவையான அளவு கொஞ்சம் இட்லி பதத்தோட கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிட்டு அது தண்ணியை கலந்துக்கிட்டு குழியில் நம்ம நான்ஸ்டிக் சட்டி தான் எடுத்துருக்குறோம் குழி பணியாரம் சட்டி. அதனால் இது கம்மியாக எண்ணெய் விட்டாலே போதும். இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் நம்ம வைக்கணும். கம்மியாக 1 ஸ்பூன் எடுத்திங்கன்னா 3 குழி 4 குழிக்கு ஊற்றலாங்க. அவ்வளோதான் தேவைப்படும். ரொம்ப தேவைப்படாது ஆயில்னு சிந்தாமல் நம்ம ஊற்றணும். சிந்துன மாதிரி ஊற்றினோன்னா நம்ம எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் குழிக்குள்ளாரையே கரெக்டாக ஊற்றணும்னு வச்சிங்க. ஊற்றிட்டு மூடி வச்சோம்னா இன்னும் குயிக்காக வேகும். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். மூடி வச்சு வேக வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுறலாம். நம்ம சிந்தி இருந்ததுன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். சிந்தாமல் இருக்கும்போது இப்படி நமக்கு ஈஸியாக அது வந்துடும். நான்ஸ்டிக் சட்டி தானே அதனால் ஈஸியாக வந்துடுங்க. ஃப்ளேமும் நம்ம ஸ்பீடாக வச்சோம்னா கருகி போயிடும். ஃப்ளேமையும் நிதானமாக ஸ்லோவாக வைக்கும்போது அது நல்லா லைட்டாக ப்ரௌனாக வந்து செவந்து வரும்.
அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுட்டு சூடாக சாப்பிட்டோன்னு வச்சுங்க. ஈவினிங் டைமில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சுவையாக இருக்கும், சத்தும் ரொம்ப நிறைந்தது தான். இது கோதுமை மாவு சத்தும் வரும். சப்பாத்தி பூரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக, குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். இதுக்கு கார சட்னி வந்து ரொம்ப மேட்சாக இருக்கும் ஆப்டா. அதனால் சத்து ரொம்ப உள்ளது, பசங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும், அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.